அதாவது ஒரு நான் ஐடி ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணி ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுறீங்க. ஆமாம், நாட் ஓன்லி நான் ஐடி, ஐடிக்குள்ளே வரணுன்றிருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தவங்க படிக்காதவங்க ரெண்டு பேருக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம். சூப்பர், ஓகே. அதான் ஸோ நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா சாரை கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக போய்க்கிற முடியும். சரி, ஓகே சார், ஒருத்தர் வந்து டாப் எம்என்சி கம்பெனியில் ஒரு நல்ல சேலரி ஹை சேலரியில் ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இல்லை எல்லாருமே கேட்குற கொஸ்டின் இதுதான். சூப்பர், ஓகே. ஸோ இந்த எவாலுவேஷன், இந்த கன்சல்டிங் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குறீங்களா? ஐயோ, ஒரு ரூபா கட்ட வேணாம். ஒரு ரூபா, நீங்கள் ஒரு ரூபா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எவாலுவேஷன் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஒரு ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த எவாலுவேஷன் வர்றதே கம்ப்ளீட்லி ஃப்ரீ கன்சல்டிங், ஃப்ரீ எவாலுவேஷன் தான். உங்களோட டேலண்ட் என்ன, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, கரெக்டான டெக்னாலஜியை சூஸ் பண்ணுறது எப்படி, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரூபா கூட இவங்க வாங்காமல் உங்களுக்கு கன்சல்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே சார், எல்லாமே ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, எல்லாமே ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு கண்டிஷன் கூட இல்லையா? இந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும், இல்லை இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதாவது ஒன்று கூட இல்லையா? இந்த ஃப்ரீ எவாலுவேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு பேசிக்காக போதும். அதாவது ஒரு ஐடி ஜாபுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுற ஒரு கேண்டிடேட்டு, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு கேண்டிடேட் எவாலுவேஷன் அட்டன் பண்ணலாம். அவ்வளோதான் சிம்பிள். ஹாய், ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் ஐடி கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியும், கை நிறைய சம்பளம் வாங்க முடியும் அப்படின்றது எல்லா பேத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் எந்த ப்ரோக்ராமிங் படிச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக வேலை கிடைக்கும், எந்த ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கும், எந்த ப்ரோக்ராமிங் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், எந்த ப்ரோக்ராமிங்க்கு அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது ஐடி கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போகணும், பட் அதில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா நீங்க போன் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ உங்களுடைய போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே வரும், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. சோ மறக்காம கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, என்னோட நேம் சிவபிரகாஷ், கம்பெனி நேம் யூனிக் டெக்னாலஜிஸ். யூனிக் ஆல்மோஸ்ட் 2009 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி, தமிழ்நாடு ஃபுல்லா பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. சூப்பர், ஓகே. இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம கம்பெனி யூனிக் டெக்னாலஜிஸ் வெப் டிசைனிங், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பெரிய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தோம். அஸ் வெல் அஸ் இப்போ ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர், ஓகே. அதாவது ஒரு நான் ஐடி ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணி ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுறீங்க. ஆமாம், நாட் ஓன்லி நான் ஐடி, ஐடிக்குள்ளே வரணுன்றிருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தவங்க படிக்காதவங்க ரெண்டு பேருக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம். சூப்பர், ஓகே. அதான் ஸோ நீங்கள் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா சாரை கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக போய்க்கிற முடியும். சரி, ஓகே சார், ஒருத்தர் வந்து டாப் எம்என்சி கம்பெனியில் ஒரு நல்ல சேலரி ஹை சேலரியில் ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இல்லை எல்லாருமே கேட்குற கொஸ்டின் இதுதான். ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும், ஒரு டாப் எம்என்சி போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிற ஜாவா, பைத்தான் மாதிரி ஒரு 20 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படித்தா தான் வேலைக்கு போக முடியும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படித்தா மட்டும்தான் ஹை சேலரியில் வேலைக்கு போக முடியும். ஹை பெய்டு சேலரி இன் ஐடி கம்பெனின்னு நீங்கள் கூகுளில் தேடினாலே இந்த டெக்னாலஜிக்கு தான் வருமே உங்களுக்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, 20 ப்ரோக்ராமிங் இருக்கா? ஆமாம். ஓகே, ஸோ இந்த 20 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் எதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதிகமான சம்பளத்தில் ரொம்ப ஈஸியாக வேலை கிடைக்கும். எல்லாரும் வேணா இந்த 20 எதை சார் சூஸ் பண்ணுறது, அண்ட் எது படித்தா ஈஸியாக இருக்கும், எதை படித்தா ஈஸியாக ஜாபுக்கு போயிடலாம், இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 12th தான் நம்ம திரும்ப ரிவைன் பண்ணி பார்க்கணும். நம்ம 12th எப்படி நம்ம ஸ்கூல் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி டிகிரி சூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போயும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்போ எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான், .NET, ஆட்டோமேஷன் டெஸ்டிங், ப்ரொடக்ட் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கேண்டிடேட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவரோட ஸ்கில் பேஸ்டாக தான் சூஸ் பண்ணணுமே தவிர, ஒரு சஜஷன் நான் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன் அவர் இதை சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னு சூஸ் பண்ணுறதை காட்டணும். ஸோ நம்ம ஸ்கில் பேஸ்டாக தான் சூஸ் பண்ணணும். சூப்பர், சூப்பர், ஓகே. அதான் இதுக்கு இதுவரை நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க. 10th முடிச்சுட்டு என்னடா படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, 11th 12th ஏதாவது கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த டிகிரி படிக்கிறதே தெரியாமல் அப்பா அம்மா சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, இவர் சொன்னாங்கன்னு சொல்லி ஏதாவது டிகிரி சேர்த்துருப்பீங்க. பட் அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாதுங்க.
உங்களுக்கு எதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதில் அதிகமான ஸ்கில் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும். இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம 12th மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஒரு காம்பினேஷன், அது சேம் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இன்னொரு காம்பினேஷன். இப்போ எக்ஸாம்பிள், எம்பிபிஎஸ் பெஸ்ட்டா இன்ஜினியரிங் பெஸ்ட்டான்னு எங்கே போய் கேட்டாலும் என்ன சொல்லிடுவாங்க, மேபி எம்பிபிஎஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், யாரை பார்த்தாலும் நீ டாக்டருக்கு படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டு கேட்கும் போகும்போது அவருக்கு 40 மார்க் தான் பயாலஜி இல்லைன்னா அதை தெரியாமல் சொல்லி வேஸ்ட் இல்லை. ஸோ அப்போ அதுதான் முக்கியம், எனக்கு 40 மார்க் பயாலஜிலையும் மேக்ஸில் 100க்கு 100 எடுத்த நான் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. அதே சேம் 40 மார்க் மேக்ஸ்லையும் பயாலஜியில் சென்டம் போட்டு இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. இதை தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை ஃபஸ்ட்டு செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கணும். அஸ் அ கேண்டிடேட் எனக்கு இது ரெண்டே ரெண்டு விஷயந்தான், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னா என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும், நம்பர் 1. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளால் படிக்க முடியுமா, நம்பர் 2. அதை படித்தா எனக்கு அந்தளவுக்கு கேரண்டியாக பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா. இந்த மூணையும் அஸ் அ கேண்டிடேட்டாக செல்ஃப் டெஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சூப்பர் சூப்பர், ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரிங்க, இப்போது பைத்தான், ஜாவா, .NET இது போல் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொன்ன மாதிரி இருக்கு கூட இருக்குது. ஆமாம். ஸோ இதில் நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே சூஸ் பண்ணுறதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு 5 ஃபேக்டர் தான் சொல்கிறேன். மேத்தமேட்டிக்ஸ், லாஜிக்கல், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன் அண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த 5 தான் எப்பயுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிஃபைன் பண்ணும். ஸோ மேத்தமேட்டிக்ஸ்னால் பார்த்து ரொம்பலாம் பயப்பட தேவையில்லை. ஸோ பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் இருந்தால் போதும், என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஸோ நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கம்யூனிகேஷன் நம்ம எந்தளவுக்கு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவோமோ அதை வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணுறது தான் கரெக்டும் கூட. சார், மேக்ஸு, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது மாதிரி நிறையா சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எதுக்காக ஏதாவது கன்சல்டிங் பண்ணுறீங்களா? ஸோ நம்ம ஆஃபீஸில் கன்சல்டிங் லைக் எவாலுவேஷன் நம்ம சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் எவாலுவேஷன் ஒரு கேண்டிடேட் அந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள், நம்ம ஆஃபீஸ்க்கு எவாலுவேஷன் வந்தாங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப பயப்பட தேவையில்லை. பேசிக்காக ஒரு 13+17 என்ன, 26x2 என்ன அப்படின்ற அளவுக்கு ஸ்லோவாக அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்னும்போது உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக ஃபெப்ரவரிக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்குறதோ, இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ஆரல்ஸ் இப்போ நீங்கள் எப்படி வீட்டிலேருந்து கிளம்பி வந்தீங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. லாஜிக்கல், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன டாஸ்க்காக கொடுத்து எவாலுவேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது சாலிடாக ஒரு 2 hours ஆகும் இந்த எவாலுவேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ரெஸ்யூம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இந்த எவாலுவேஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க. உங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்டிங், எப்படின்னா நம்ம காலேஜில் ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் படிச்சிருப்போம், ஃபார் லூப்லாம் என்ன சின்ன சின்னது பார்ப்போம். ஸோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜாவா சூட்டபிளாக இருக்கும், இல்லை பைத்தான் சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா கம்யூனிகேஷனில் டாப்பாக இருக்க ஒருத்தருக்கு ப்ரொடக்ட் சப்போர்ட் நல்லாயிருக்கும், அண்டு லாஜிக்கல் நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. சூப்பர், ஓகே. ஸோ இந்த எவாலுவேஷன், இந்த கன்சல்டிங் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்குறீங்களா? ஐயோ, 1 ரூபா கட்ட வேணாம். ஓ, 1 ரூபா. நீங்கள் 1 ரூபா ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எவாலுவேஷன் அட்டன் பண்ணலாம். ஓகே, 1 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி எவாலு, இந்த எவாலுவேஷன் வர்றதே கம்ப்ளீட்லி ஃப்ரீ கன்சல்டிங், ஃப்ரீ எவாலுவேஷன் தான். உங்களோட டேலண்ட் என்ன, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, கரெக்டான டெக்னாலஜியை சூஸ் பண்ணுறது எப்படி, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 ரூபா கூட இவங்க வாங்காமல் உங்களுக்கு கன்சல்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே சார், இந்த கன்சல்டிங் நான் எத்தனை தடவை அட்டன் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 தடவை வரேன் கற்றுக்கிட்டேன். ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ப மாட்டாங்க எங்கள் அத்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோ. கண்டிப்பாக கண்டிப்பாக. வரலாம் கன்சல்டிங் எத்தனை முறை வந்தாலும் ஃப்ரீ தான் அது. ஓகே, சூப்பர், ஃப்ரீ தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வர்றோம் அப்படின்னு நினச்சோம். நம்ம ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணியிருப்போம், நம்ம ஒப்பீனியன் இன்னொரு ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டார், இல்லை நமக்கு சஜஸ்ட் பண்ண ஃப்ரெண்டோ இல்லை சீனியரோ இது கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ அவங்களோட சேர்ந்து வரும்போது அக்செப்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். அதை அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு டெக்னாலஜியை. சரி, ஓகே, ஓகே. சரி, ஓகே சார், எத்தனை தடவை வந்தாலுமே என்ன நீங்கள் எவாலுவேட் பண்ணி எனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி தரேன்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வாங்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டுருவீங்க இல்லையா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட ஜாயின் பண்ணணும்,
அப்படிலாம் கிடையாது. வர்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் எவால்யூஷன் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணும் கம்பல்ஷன் இல்ல. எங்க பிரான்ச் ஆபீஸ் இல்லாத நிறைய வில்லேஜ் ரிமோட் ஏரியா பிளேஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அங்க போய் ஜாயின் பண்ண போறேன், எனக்கு அதான் வாக்கபிள் டிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னு எங்க சொன்னாலும் சரி அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த எவால்யூஷன் அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் தானே, அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க அவங்க ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்க போறாங்க, என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போறாங்க. அவ்வளவுதான். சூப்பர், ஓகே. ஸோ ஓகே சார், இந்த எவால்யூஷனுக்கு என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட நேரில் தான் வரணுமா? எப்படி நேரில் வரணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு நேரில் வர்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்படின்னா எங்களோட ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் எந்த பிரான்ச்சுனாலும் வந்து விசிட் பண்ணலாம். மார்னிங் ஒரு 11:00 வந்தீங்க அப்படின்னா எவால்யூஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லை வர முடியலை அப்படின்னா ஆன்லைனில் வாரத்துக்கு 2 முறை ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க, வீக்லி 2x. ஸோ அது ஈவினிங் டைமில் 4:00 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். இல்லை சார், ஆன்லைன்லையும் அட்டன் பண்ண முடியல. ஆன்லைனில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களை மாதிரி சீனியர்ஸ் இன்னும் இருப்பாங்க, 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க கேட்குற டவுட்டே உங்களுக்கு பாதி ஆன்சராக கிடச்சிரும். அதே தான் நேரில் வர்றதுக்கும். நேரில் வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே எவால்யூஷன் அட்டன் பண்ண வந்தவங்க அண்ட் ஆல்ரெடி ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட் அவங்கள்ட்ட நல்ல ஒப்பீனியன் கேட்கலாம். இது ஃபஸ்ட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ட்ரைனிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ இது இது எதுவுமே முடியலை அப்படின்னா ஃபோன்லேயும் கேட்டுக்கலாம், நம்ம ஃபோன்லேயும் கைட் பண்ணிடுவோம். அதாங்க சார், ஸோ நீங்கள் நேரில் வர்றது கூட அவசியம் கிடையாது. ஸோ ஃபோன் மூலியமாகவோ இல்லை வீடியோ கால் மூலியமாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டேவும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே தான் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்றது கூட கிடையாது. உங்கள் பக்கத்தில் ஃபீஸ் எதாவது கம்மியாக வாங்குறாங்க, நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் எனக்கு இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன், பட் எனக்கு டேலண்ட் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கே எவ்வளோ சட்டம் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓகே சார், எல்லாமே ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, எல்லாமே ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு கண்டிஷன் கூட இல்லையா, இந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும் இல்லை இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதாவது ஒன்று கூட இல்லையா? அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐடி ஜாபுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற ஒரு கேண்டிடேட்டு, சூப்பர், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு கேண்டிடேட்டு, இந்த எவால்யூஷனை தாராளமாக அட்டன் பண்ணலாம். இந்த ஃப்ரீ எவால்யூவேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு பேசிக்காக போதும். அதாவது ஒரு ஐடி ஜாபுக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுற ஒரு கேண்டிடேட்டு, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்க ஒரு கேண்டிடேட் எவால்யூஷன் அட்டன் பண்ணலாம். அவ்வளோதான் சிம்பிள். எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவருக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ அவரோட ஸ்கில் பேஸ்டாக என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, உங்கள் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் எல்லாமே கன்சல்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம், எவால்யூஷன்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு ரேட் கம்மியாக இருக்குது, வாக்கப் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஸ்டியூட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இதுவரை நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான இன்ஸ்டியூட் அப்படின்னா இதுதாங்க. ஸோ இங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஸ்டியூட் கூட ஜாயின் பண்ணி படிச்சுக்கிற முடியும். எவால்யூஷன்லாம் ஃப்ரீயாக பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவாக தோணுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கங்க. இங்கேருந்தே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம் சார். ஓகே ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீடியோ நானும் உங்கள் அமீர், டாடா பை பை, சீ யூ.